அன்பிற்கு இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறை இயேசு என்னும் மாபெரும் ஒளி உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கி உங்களுக்கு அருள் பாலிக்க ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். பொதுக்காலம் 33வது ஞாயிறு நற்செய்தி பகிர்வுக்குள் உங்களை பாசத்தோடு அழைக்கின்றேன். மிஸ்டர் சிடு மூஞ்சின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்ப பார்த்தாலும் கோபமா, முகத்துல எப்ப பார்த்தாலும் ஒரு கடுகடுப்பு, சிறு சிரிப்பு. யாரை பார்த்தாலும், எதை பார்த்தாலும், எங்க பார்த்தாலும் ஒரு கோபமா, எரிச்சலோடு இருந்தார். அவருக்கு எல்லா ஆசீர்வாதங்களுமே இருந்துச்சு. நல்ல குடும்பம், விவேகமான அழகான மனைவி, நல்ல குழந்தைகள், வீடு வாசல், பொருளாதாரம், வேலை, தொழில் என்று சொல்லி நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஆனாலும் அந்த மனுஷனுக்கு ஏதாச்சும் ஒண்ணுல குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டு, குறை கண்டுபிடிச்சுக்கிட்டு, கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டு, ஒரே நெகட்டிவா எரிச்சலோடு அந்த மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் இறந்து விட்டார். இறந்து நரகத்துக்கு போனார். அப்போ ஒரு சாத்தா அவரை கையை பிடிச்சி நரகத்துக்குள்ள கூட்டு போகுது. அப்படி கூட்டிட்டு போகிற பொழுது ஒரு அறை வருகிறது. அந்த அறையை கிராஸ் பண்ணி போறாங்க. அந்த அறையில விதவிதமான அழகழகான பரிசு பொருட்கள், கிஃப்ட் பாக்ஸஸ் இருக்கு. அங்க இருக்கிற ஒவ்வொரு பரிசு பெட்டியும் விதவிதமான அழகழகான வர்ண நிற காகிதங்களால் சூழப்பட்டு, அழகா ரிப்பன் கட்டி, கசையாம, அழுங்காம, குடுங்காம, அப்படி கைபடாம அங்க வைக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப அந்த மிஸ்டர் சிடுமோஞ்சி அங்க இருக்கிற சாத்தானை பார்த்து கேட்பாரு, எப்படி நீங்க என்ன உள்ள வச்சு செய்ய போறீங்க? எனக்கு ஆறுதலா இந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் என்று சொல்லி அந்த சிடுமூஞ்சி கேட்கிற பொழுது, சாத்தான் அவர் அப்படி திரும்பி பார்த்து சொன்னிச்சு, இந்த கிஃப்ட் பாக்ஸஸ் எல்லாம் உன்னுடைய கிஃப்ட் பாக்ஸஸ். நீ பக்கத்துல போய் பார்த்தா தெரியும், மேல உன் பேர் எழுதப்பட்டிருக்கும். நீ உலகத்துல வாழும்போது உனக்கு பயன்படும் சொல்லி உனக்கு தேவையான வரங்களை, வளங்களை, திறமைகளை, கொடைகளை எல்லாம் இந்த கிஃப்ட் பாக்ஸில் போட்டு அனுப்பி வச்சாங்க. ஆனால் நீ அதை கொஞ்சம் கூட ஓப்பன் பண்ணாமல், எடுத்து பயன்படுத்தாமல், பிறரோடு பகிர்ந்து கொள்ளாமல் அப்படியே நீ வச்சிருந்த, அதனால் உன்னோட சேர்த்து இந்த கிஃப்ட் பாக்ஸஸும் இப்போ நரகத்துக்கு வந்துருச்சு. ஆனால் அதை எடுத்து உன்னால் பயன்படுத்த முடியாது என்று சொல்லி சாத்தான் அந்த மனுஷனை கூட்டிகிட்டு போச்சு. இன்னைக்கும் நம்மை சுற்றி எத்தனையோ கிஃப்ட் பாக்ஸஸ் இருக்கு, பரிசு பெட்டகங்கள் இருக்கு. அதில் நமக்கு தேவையான வரங்கள், வளங்கள், திறமைகள், கொடைகள் அதில் இருக்கு. அதை எடுத்து நான் ஓப்பன் பண்ணி நானும் பயன்படுத்தி பிறரோடு பகிர்ந்து கொள்கிறேனா என்ற ஒரு ஒற்றை கேள்வி தான் இன்றைய நற்றினுடைய மைய கருத்து. அதை பற்றி இந்த காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். தாளந்து ஓமையில் வருகின்ற தாளந்து என்பது என்ன? முதல்ல தாளந்து என்பது இஸ்ராயல் மக்களிடையே வழக்கில் இருந்த ஒரு அளவு, ஒரு அலகு. ஒரு தாளந்து என்பது கிட்டத்தட்ட 35 கிலோகிராம். 2 சாமுவேல் 12:30 வாசிக்கின்றோம், தாவீது வெற்றி பெற்ற பிறகு அவருடைய தலையை ஒரு தாளந்து அளவிலான தங்க மணி மகுடத்தால், அதாவது 35 கிலோகிராம் எடையுள்ள ஒரு தங்க மகுடத்தை சுற்றி அழகு பார்க்கிறார்கள். அதே போல திருவழிபாடு 16:21 வாசிக்கின்றோம், விண்ணிலிருந்து கல்மலை பொழிகிறது, ஒவ்வொரு கல்லும் ஒரு தாளந்து அளவு இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த தாளந்து என்பது ஒரு அளவு. அடுத்து இயேசுவின் சமகாலத்தில் தாளந்து என்பது எதை குறித்தது என்று சொன்னால், மணிய பணத்தை குறித்தது. ஒரு தாளந்து என்பது கிட்டத்தட்ட 6000 தினாரியம். ஒரு தினாரியம் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு நாள் கூலி. எனவே ஒரு தாளந்தை சம்பாதிப்பதற்கு ஒருவன் 19-20 வருடங்கள் வேலை பார்த்தா அந்த பணத்தை சம்பாதிக்க முடியும். எனவே இது ஒரு ஹியூஜ் அமௌண்ட். இன்றைய நம்முடைய சமகாலத்தில் தாளந்து என்பது டேலண்ட், அதாவது காட் கிவன் எபிலிட்டி. நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாகவும் அழகாக அமைத்து கொள்ள இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்த தனிப்பட்ட கொடைகள், அதுதான் தாளந்து. இன்னைக்கு எல்லாமே கொடைகள். நம்முடைய உடல் ஒரு கொடை, நம்முடைய ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் ஒரு மாபெரும் கொடை, அது ஒரு தாளந்து. கல்வி, பணம், பதவி, பட்டங்கள், நம்முடைய குடும்பம், நண்பர்கள், நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு வேலைகள், வாய்ப்புகள் எல்லாமே ஆண்டவருடைய கொடை, நம்முடைய வாழ்க்கையை நன்றாக அமைப்பதற்காக.
நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 16 பெனடிக்ட் மிக அழகாக சொல்வார், தாளந்து என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமைகள் மட்டுமல்ல, மாறாக தாளந்து என்பது விவிலியம், கடவுள் தருகின்ற வார்த்தை ஒரு தாளந்து. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருவருட்சாதனங்கள் ஒரு தாளந்து. நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு ஒரு தாளந்து. நாம் அனுதினமும் ஆண்டவரை வாங்குகின்றோமே நற்கருணை ஒரு தாளந்து. இறைவன் நம்மோடு கூட இருப்பது ஒரு தாளந்து என்று சொல்லி புனிதமான தாளந்துகளை பற்றியும் அவர் எடுத்துரைக்கிறார். இன்றைய நற்செய்தியில் உள்ள தாளந்து ஓமை பற்றி நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அங்கே இருக்கிற தலைவனுடைய பண்புகளை, கேரக்டரை புரிஞ்சுக்கணும். முதல் கேரக்டர், அந்த தலைவர் தாராளமானவர், ஒரு பெருந்தன்மையுள்ள பரந்த மனப்பான்மையுள்ள ஒரு மனப்பாங்கோடு அவர் இருக்கிறார். அதனால தான் 6000 தெனாரியங்களான தாளந்துகளை தன்னுடைய பணியாளர்களுக்கு, மிகப்பெரிய தொகையை தனது பணியாளர்களுக்கு அவர் பகிர்ந்தளிக்கிறார். அது திரும்ப வருமா வராதா, அவர் எந்த உத்தரவாதம் கிடையாது. ஆனால் ரிஸ்க் எடுத்து மிகுந்த ஒரு தாராள மனத்தோடு தன்னிடம் இருக்கிற செல்வங்களை அந்த தலைவர் தன்னுடைய பணியாளர்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறார். அதே போல தான் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய செல்வங்களை, வளங்களை, கொடைகளை ஆண்டவர் நமக்கு பெரிய அளவில் பகிர்ந்து தருகிறார். இரண்டாவது தலைவனுடைய பண்பு, அவர் தன்னுடைய பணியாளர்களை பற்றி ஆழமாக, அவருடைய தேவைகளை பற்றி உணர்ந்தவராக, அறிந்தவராக இருக்கிறார். அவர் ஒவ்வொருடைய வலிமைக்கு, திறமைக்கு, ஆற்றலுக்கு ஏற்றவாறு தன்னுடைய தாளந்துகளை பிரித்து தருகிறார். ஒருத்தருக்கு 5 தராரு, ஒருத்தருக்கு 2 தராரு, ஒருத்தருக்கு 1 தராரு. உடனே நம்ம முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு, ஏன் இந்த பாரபட்சம், ஏன் இந்த ஓரவஞ்சன, ஒருத்தனுக்கு 5 ஒருத்தருக்கு 1 ஏன் என்று சொல்லி நம்ம கேட்கலாம். இதே கேள்விய குழந்தைத்தரசமா ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. அப்ப அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது ஒரு கார்டன். இந்த தோட்டத்தில் அழகான ரோஜா மலர்கள் இருக்கின்றன, அழகான வெண்மநிற லீலி மலர்கள் இருக்கின்றன, குட்டி குட்டி மனம் தருகின்ற வயலட் மலர்கள் இருக்கின்றன, கவர்ந்திருக்கின்ற டெய்சி மலர்கள் இருக்கின்றன. இப்படி பல மலர்கள், பல நிறங்களில், பல வகைகளில், பல உருவத்திலான, பல மனங்கள் தருகின்ற மலர்கள் இருக்கின்றன. எல்லா மலர்களுமே இந்த தோட்டத்துக்கு சொந்தம். அதே போல எல்லா ஆன்மாக்களும் எனக்கு சொந்தம். அதாவது செறிந்த முதிர்ச்சியான புனிதமான ஆன்மாக்கள் வழியாகவும் நான் செயல்படுகிறேன், அதே போல எளிமையான ஏழ்மையான ஆன்மாக்கள் வழியாக இன்னை நான் வெளிப்படுத்துகிறேன், எனக்கு ரெண்டுமே ஒன்றுதான் என்று சொல்லி இறைவன் சொல்லிவிட்டு, உன்னிடம் எவ்வளவு இருக்கிறது என்பது முக்கியமல்ல, மாறாக உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவைகளில் எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம் என்று சொல்லி ஆண்டவர் புனித குழந்தை தரசமாளுக்கு வெளிப்படுத்தினார். எனவே இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு தேவையோ, நாம் எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தேவையான திறமைகளை, வளங்களை, கொடைகளை நமக்கு தருகிறார். மூன்றாவது தலைவனுடைய பண்பு, தலைவன் தன் பணியாளர்களை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கிறார். அந்த தலைவன் தன் பணியாளர்களுக்கு தாளந்துகளை கொடுத்துவிட்டு, இந்த தாளந்துகளை இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி எந்த நிபந்தனையோ, கட்டளைகளையோ, கட்டுப்பாடையோ விதிக்கவில்லை. மாறாக அந்தந்த பணியாளருடைய தனிப்பட்ட திறமைகளுக்கும், கிரியேட்டிவிட்டிக்கும், இனிஷியேட்டிவ்க்கும் அவர் விட்டு விடுகிறார். அந்த அளவுக்கு அந்த தலைவர் அந்த பணியாளர்களை நம்புகிறார், பொறுப்பை தருகிறார். அதே போல தான் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்பி, நம்முடைய இனிஷியேட்டிவை நம்பி, நம்முடைய பொறுப்பில் தன்னுடைய வரங்களை, தன்னுடைய வளங்களை தருகிறார். இப்படி தாராள குணமுள்ள, தன்னுடைய பணியாளர்களை பற்றி ஆழமாக உணர்ந்திருக்கிற, தன்னுடைய பணியாளருக்கு தேவையான சுதந்திரம் தருகின்ற ஒரு தலைவனுக்கு எப்படி பணியாளருடைய எதிர்வினை இருக்க வேண்டும், பதில் இருக்க வேண்டும், அதை பற்றி தான் இந்த தாளந்தோமை அழகாக எடுத்துரைக்கிறது. முதல் எதிர்வினை, அன்பு வெஸ் பயம். முதல் இரண்டு பணியாளர்கள் அன்பால் முந்தி தள்ளப்படுகிறார்கள். அவருடைய தாட் ப்ராசஸ் என்னன்னா, என் தலைவர் அன்பானவர், அதனுடைய வெளிப்பாடு தான் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை, என்னை மதிச்சு, என்னை முக்கியமா கருதி, நான் பொறுப்பா இருப்பேன் என்று உணர்ந்து எனக்கு 5 தாளந்த, எனக்கு 2 தாளந்த தந்திருக்கிறார். அவருடைய தாட் ப்ராசஸ் என்னன்னா, என்னுடைய தலைவர் தாராளமானவர், என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார், என்ன அவர் நம்புறாரு. அப்ப அதற்கு என்ன எதிர்வினை ஆற்ற வேண்டும், அவரை நான் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், அவரை நான் திருப்திப்படுத்த வேண்டும், அதனால் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தாளந்துகளை ரெட்டிப்பாக்குவேன் என்று சொல்லி அவர்கள் உழைக்கிறார்கள். மூன்றாம் பணியாளருடைய தாட் ப்ராசஸ் என்ன, என்னுடைய தலைவன் ஒரு கஞ்சத்தனமானவர், ஏன்னா
அவர் விதைக்காத இடத்தில் அறுப்பவர், தூவாத இடத்தில் சேகரிப்பவர். அவர் இரக்கமற்றவர், அவர் காசு காசுன்னா அலைவாரு, அவர் தண்டிப்பவர் என்ற ஒரு ஃபால்ஸ் இமேஜை தன்னை மனசுக்குள் ஏற்றிக்கொண்டதால், தன்னுடைய மூளைக்குள் ஏற்றிக்கொண்டதால் அவர் அப்படியே பார்க்கிறாரு, அவருக்கு பயப்படுகிறார். எனவே மூன்றாம் பணியாளர் பயத்தால் உந்தி தள்ளப்படுகிறார். அதனால தாழ்ந்து பூமியை தோண்டி அதில் புதைச்சு வைக்கிறாரு. இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், நான் அன்பால் உந்தி தள்ளப்படுகிறேனா இல்லை பயத்தால் உந்தி தள்ளப்படுகிறேனா? எனக்கு எது தேவை, அன்பு தேவையா பயம் தேவையா? நம்ம ஒவ்வொருவருக்கும் பயம் கலந்த அன்பும் அன்பு கலந்த ஒரு ஹெல்த்தியான ஃபியர், ஒரு ஆரோக்கியமான பயம் தேவை. நீதிமொழிகள் 31:30 வாசிக்கிறோம், ஆண்டவரின் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவள் என்று சொல்லி. அங்க கொடுக்கப்பட்டிருக்கிற பெண் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற ஒரு ஹெல்த்தி ஃபியரால், அச்சத்தால் உந்தி தள்ளப்பட்டு என்ன செய்யறாங்க பாக்குற பொழுது, நல்லதை செய்யறாங்க. குடும்பத்துக்கு நல்லது செய்யறாங்க, கணவனுக்கு நல்லதை செய்யறாங்க, தன்னை சுற்றி இருக்கிற ஏழைகளுக்கு உதவுகிறார்கள். யாருக்கு என்னென்ன தேவை அதை கொடுத்து உதவுறாங்க. நாம இன்னைக்கு யோசித்து பார்க்கணும், நமக்கும் ஆண்டவர் மீது ஒரு அச்சம் தேவை. அது இருக்கும்போது தான் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நான் நல்லது செய்கிறேனா, ஆண்டவருக்கு உகந்தது செய்கிறனா, ஆண்டவரை தேடுறேனா, ஆண்டருடைய திட்டத்தை நான் செய்கிறேனா என்று சொல்லி அதை நம்மை உந்தி தள்ளி கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் மீது அச்சம் இல்லாத போது நம்ம இஷ்டத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் அதே நேரத்தில் அச்சமே நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது. நம்ம ஒவ்வொரு விஷயமும் செய்யும்போது அவங்க என்ன சொல்வாங்க, இவங்க என்ன சொல்வாங்க, எதிர்த்த வீட்டுக்காரர் என்ன சொல்வான், என்னை வந்து கேலியா பார்ப்போனோ, என்னை லூசு நினைச்சிருவானா என்று சொல்லி பயந்து 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 நமக்கு இறைவன் கொடுத்த கொடைகளை வரங்களை உள்ள போட்டு ஆழமா புதைச்சிடக்கூடாது. இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், எனக்குள்ள எது முந்தி தள்ளி கொண்டிருக்கிறது? பயம் முந்தி தள்ளி கொண்டிருக்கிறதா, இல்லைனா ஒரு ஆண்டர் மீது ஆழமான அன்பு, அந்த அன்பு கலந்த ஒரு ஹெல்த்தி ஃபியர் எனக்குள் இருக்கிறதா என்று சொல்லி. இரண்டாவது எதிர்வினை துணிச்சல் வெஸ் தக்க வைத்துக் கொள்தல். முதல் இரண்டு பணியாளர்களும் துணிச்சலால் உந்தி தள்ளப்பட்டார்கள். அவங்க ரிஸ்க் எடுத்தாங்க, ஏன்னா என் தலைவன் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார், அந்த நம்பிக்கை மீது நம்பிக்கை கொண்டு நான் தைரியமா வெளியே போய் என்ன இருக்கிற அந்த தாளந்தை ரெட்டி பார்க்குவேன் என்று சொல்லி உடனே அவங்க களத்துல இறங்கினாங்க. ஆனால் மூன்றாவது பணியாளன் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாக்க வேண்டும், என் சேஃப்டி முக்கியம், செக்யூரிட்டி முக்கியம் என்று சொல்லி தன்னை தக்க வைத்துக் கொள்ளுதலே முழு கவனத்தையும் செலுத்தி சேஃப் கேம் விளாண்டான். இயேசுவின் சம காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, ஒருவன் தனது பணத்தை திருடர்களிலிருந்து பாதுகாக்க விரும்பினால் பூமியை தோண்டி அதுல புதைச்சு வச்சிருவான். அது பிறருடைய பணமாக இருந்தால் அப்படி பூமியை தோண்டி புதைக்கிற பொழுது அது காணாம போயிட்டாலோ தொலைந்து போயிட்டாலோ அதற்கு யாரு தோண்டி புதைச்சானோ அவனுக்கு எந்தவித பொறுப்பும் கிடையாது, அது அவனுடைய பொறுப்புல வராது என்று சொல்லி அந்த ரபிகளுடைய சட்டம் இருக்கிறது. எனவே இந்த மூன்றாம் பணியாளர் தன்னிலிருந்து பொறுப்பிலிருந்து விலகுவதற்காக எந்த அக்கௌண்டபிலிட்டி எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடாது நினைச்சு அந்த பணத்தை தோண்டி அந்த பூமியில புதைச்சு வச்சான். அவனுக்கு ரிஸ்க் எடுக்க விருப்பம் இல்லை. ரிஸ்க் இல்லாம வாழ்க்கை கிடையாது, ரிஸ்க் இல்லாம எந்த உறவுகளும் நிலைத்திருப்பதில்லை. அழகா சிஎஸ் லீவி சொல்வாரு, என்னைக்கு நம்ம அன்பு செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ அப்பயே ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சொல்லி. டு லவ் இஸ் டு பி வல்னரபிள். என்னைக்கு நம்ம அன்பு செய்ய ஆரம்பிக்கிறோமோ, என்னைக்கு நம் உறவை நோக்கி நகர ஆரம்பிக்கிறோமோ அப்பவே காயப்படுத்துவதற்கு நம்மை அனுமதிக்க ஆரம்பிக்கிறோம். என அன்பு செய்யப்படுதல் என்பது காயப்படுத்தப்படுதலுக்கு சமம். நாம் அன்பு செய்கிற பொழுது நம்முடைய இதயம் கட்டாயம் நொறுங்கும், சிதறும், உடையும். அப்படி நம் இதயம் உடையக்கூடாது, செதறக்கூடாது, நொறுங்கக்கூடாது நினைச்சோம்னா அழகா சுயநலம் என்ற சவப்பெட்டிக்குள்ள போட்டு அதை மூடி வச்சா தான் அது உடையாம இருக்கும், அங்க பத்திரமா இருக்கும். ஆனா அங்க உள்ளுக்குள்ள இருள் இருக்கும், அது எதற்கு சமம் என்று சொன்னால் நரகத்திற்கு சமம். என்னைக்கு ஒரு மனுஷன் உறவை வளர்த்து கொள்ளாமல் அன்பு செய்யாமல் தனக்கு இருக்கிற திறமைகள் தனக்கு என்று சொல்லி பதிக்க வைக்கிற பொழுது, பாதுகாப்பு உணர்வோடு தன் திறமைகளை கையாளுகின்ற பொழுது அப்பயே அவன் சுருங்கி போயிறான். ஆனால் தன் வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க துணிகிறவன் தன்னை விட்டு வெளியே வந்து தன்னிடம் இருக்கிற திறமைகளை வளங்களை வரங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறான். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தன்னையும் சரி மற்றவனையும் இட்டு செல்கின்றான். இந்த பிறரோடு பகிர்ந்து வாழ்வதுதான் விவிலியத்துடைய நியதி. அதான் அழகாக வாசிக்கிறோம் லூக்காஸ் 17:33 தன் உயிரை காக்க விரும்புகிறவர்கள் அதை இழந்து விடுகிறார்கள், ஆனால் தன் உயிரை இழப்பவர்களோ அதை காத்து கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தன்னை இழப்பதும் பிறரோடு பகிர்ந்து கொள்வதுதான் வாழ்க்கையின் நியதி. இன்னும் சொல்ல போனா இயற்கையின் நியதி. அழகா நம்முடைய திருத்தந்தை சொல்வார், ஆறு தனது நீரை தானே பருகுவதில்லை,
மரங்கள் தன்னுடைய கனிகளை தானே உண்பதில்லை, சூரியன் தனக்காக உதிப்பதில்லை, மலர்கள் தனக்காக மனத்தை பரப்புவதில்லை. மற்றவர்களுக்காக வாழ்வதுதான் இயற்கையின் நியதி. நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வது நம்முடைய வாழ்க்கை அழகாகும், ஆனால் பிறருடைய மகிழ்ச்சிக்கு நாம் காரணமாகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை அறுத்தப்படும் என்று சொல்லி நம்முடைய திருத்தந்தை அழகாக நமக்கு விளக்குகிறார். முதல் இரண்டு ஊழியலாக இருக்க விரும்பினா நம்ம நம்மை விட்டு வெளியே வந்து விசாலமாக நம்மிடம் இருக்கிற திறமைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்வதுதான் அந்த ஒரு பதில் தான் சரியான பதிலாக இருக்க முடியும். இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், நான் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கிறேன், 5 தாளந்த மனுஷனாக இருக்கிறனா, 2 தாளந்த மனுஷனாக இருக்கிறனா, அல்லது 1 தாளந்த மனிதனாக இருக்கிறனா. இன்னைக்கு நம்ம 5 தாளந்த மனிதர்களாக 2 தாளந்த மனிதர்களாக மாறினா என்ன செய்யணும்? மேத்யூ ஹெல்லி என்று அழைக்கப்படுகின்ற அமெரிக்க ஆன்மீக எழுத்தாளர் ஒரு அழகான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய பெயர் The Four Signs of Dynamic Catholics. அந்த புத்தகம் ஒரு ஆய்வு கட்டுரை. அவர் சொல்றது இதுதான், அமெரிக்காவை பொறுத்தளவில் ஒரு பங்கு தளத்தில் நடக்கிற 80% தன்னார்வ பணிகளை செய்வது 6.4% கத்தோலிக்கர்கள். அதே போல ஒரு பங்கு தளத்தில் நடக்கிற 80% மேலான பிறரன்பு பணிகள், அதற்கு தேவையான பொருளாதாரங்களை, அதற்கு தேவையான வளங்களை தருவது 6.7% கத்தோலிக்கர்கள் மட்டுமே என்று சொல்லி அவர் பதிவு செய்கிறார். அப்பனா கிட்டத்தட்ட 7% தான் டைனாமிக் கேத்தலிக்ஸ். மற்ற 93% கத்தோலிக்கர்கள் பெயரளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வந்து போகிற சும்மா கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அழகாக பதிவு செய்கிறார். இந்த 7% டைனாமிக் கிறிஸ்தவ 4 விஷயங்களை தினந்தோறும் செய்கிறாங்க. 1, அவங்க தினந்தோறும் ஜெபிக்கிறாங்க. 2, தினந்தோறும் அவர்கள் குறைஞ்சது 1 நாளைக்கு 14 நிமிஷங்களாக செலவழித்து தன்னுடைய ஆன்மீகத்தை வளர்த்து கொள்கிறார்கள், அதற்காக படிக்கிறாங்க. 3, தன்னிமிருக்கிற 3 T, அதாவது தன்னிமிருக்க டைம், தன்னிமிருக்கிற டேலண்ட், தன்னிமிருக்க ட்ரெஷரை மற்றவரோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை ஸ்பிரிட் ஆஃப் ஜெனராசிட்டியால் மட்டுமல்ல, மாறாக அவருடைய வாழ்க்கை ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் ஜெனராசிட்டி, அதாவது தாராள ஆன்மீகத்தால் உந்தி தள்ளப்படுகிறது. 4, அவர்கள் தங்களுடைய ஆன்மீகத்தை தைரியமாக பிறரோடு பகிர்ந்து கொண்டு மற்றவர்களை கிறிஸ்துவுக்காக ஜெயிக்கிறார்கள். இந்த 4 விஷயங்களும் அவங்க செய்வதால் தான் டைனாமிக் கேத்தலிக்ஸ் என்று சொல்லி அவர் பதிவு செய்கிறார். இன்னைக்கு இயேசுவின் தாளந்தோமியில கிட்டத்தட்ட 66% பேர் இயேசுவை பொறுத்தளவில் தாளந்தோமியில பெஸ்ட். ஆனா இன்னைக்கு நடைமுறையில வெறும் 7% பேர் தான் இந்த முதல் 2 ஊழியர்கள் போல இருக்கிறார்கள். மற்ற 93% பேர் அந்த 3 ஊழியர் போல இருக்கிறாங்க. இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், நான் 7% இல்லை 93%? நான் 7%க்கு கடந்து செல்ல ஆசைப்பட்டேன்னா நான் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும், தினந்தோறும் என்னை அப்டேட் பண்ணணும், 3, என்னிடம் தாராளமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும், 4, என்னுடைய ஆன்மீகத்தை பிறருக்கு எடுத்துரைத்து இறைவனுக்காக மற்றவர்களை அந்த இறைவனுடைய கூட்டத்திற்குள், இறைவனுடைய திருச்சபைக்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது நானும் இறைவனுக்குரிய நல்ல ஊழியனாக இருக்கிறேன். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.